ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜாப் ஸ்கண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் ஒன்றும் ஜாப்ஸ்கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்கன்னு அவங்க கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோ ஃபீஸ் நோ எக்ஸாம் டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இந்த ஜாப்க்கு ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் ஓகே நண்பா என்னென்ன போஸ்டிங் ஆட்கள் எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நியாய விலைக்கடை விற்பனையாளருங்கிற போஸ்டிங்கும் கட்டுநருங்கிற போஸ்டிங்கும் தான் ஆட்கள் எடுக்க போறாங்க நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு அப்ளை பண்றது கல்வி தகுதி பாத்தீங்கன்னா நீங்க டுவெல்த் பாஸ் ஆயிருந்தா அப்ளை பண்ணலாம் கட்டுநருங்கிற போஸ்டிங்க்கு அப்ளை பண்றது கல்வி தகுதி பாத்தீங்கன்னா டென்த் பாஸ் ஆயிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே நண்பா வாங்க இந்த ஜாப்கான சேலரி டீடைல்ஸ் பார்ப்போம் நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதியமாக ஐயாயிரம் வழங்குவாங்க ஒராண்ட் பிறகு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுவாலருந்து பன்னிரெண்டாயிரம் வரையும் வழங்குவாங்க இரண்டாவது கட்டுநருக்கு பார்த்திங்கன்னா தொகுப்பு அதிகமாக நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வழங்குவாங்க ஒராண்டிற்கு பிறகு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரையும் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உச்சகட்ட வயது வரம்பாக ஓசி பிரிவினருக்கு முப்பது வயது வரையும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம்க்கு வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப் ரெக்கோயர்மெண்ட் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆள்சேர்ப்பு நிலையத்திலேருந்து வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடை விற்பனையாளருங்கிற போஸ்ட்டிங்கு கட்டுடருங்கிற போஸ்டிங்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இனசுழற்சி அடிப்படையில் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே நண்பா இந்த ஜாப்கான விண்ணப்பம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் விநியோகித்தல்னு ஒரு பேராக கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கூட்டுறவு சங்கத்தோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அங்கே போய் நீங்கள் நேரடியாக இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம் இந்த விண்ணப்ப பதிவு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணணும் கட்டணருக்கு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நூறுரூவா பே பண்ணணும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை எப்படி பே பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க டிடி எடுக்க வேண்டிய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ மதுரை அப்படிங்கிற பேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிடி எடுக்கணும் இந்த ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரடி பண்ணி நியமனம் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஜாப்ஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்